யதன் குரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடற்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதியோம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்வரியர். நம்ம நிகழ்ச்சியில் அற்புதமான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா பேர் முருகா சேஸ் யூடியூப் சேனலை பார்த்து நிறையா பயன்படுறவா நிறையா இருந்துருப்பா. சரி, ஒரு விஷயத்தை வந்து இயற்கை நம்மளுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் பல காரியத்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கறது. பணம் வந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம வந்து புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அந்த பணத்தை பெருக்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறது. பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படியாவது சம்பாதிக்கணும். இன்றைக்கி பாரு, உனக்கு இல்லைன்னு சொல்லும்போது யாரும் உதவலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது. ஏன்னா குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது சார். இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா யாரும் உனக்கு துணை இல்லை, இறைவன் மட்டும்தான் துணை இருக்காங்கிறத கற்றுக் கொடுக்குறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்து இந்த கிரகங்கள் கொடுத்து நல்ல விஷயங்கள் என்னங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான நேரம். இந்த நேரத்தில் எப்போவுமே என்றைக்குமே ஒரு தடங்கள் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது இறைவனை நம்ம மனசார வேண்டுட்டோம்னா பெரிய உதவிகரமாக இருக்கும்னு சொல்லுவாள். பசி எடுக்கும் பொழுது சாப்பாட்டுடைய அருமை தெரியுமா? ஒரு காலத்தை கடந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தை அந்த நேரத்தினுடைய அருமை என்னங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் நம்ம வந்து இந்த உலகத்தில் நல்லபடியாக இருக்கணும்னா இறைவனை தவிர வேறு யாரும் நமக்கு துணை நிற்க முடியாதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, நம்ம நிகழ்ச்சி ஜோதிடம் வாஸ்து ஆன்மீக சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இது ஆன்மீக தகவல், பிரத்யேக தகவல். இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில். சிவபெருமானுக்கு உரிய தினம் நான் கேட்டிருந்தேன், சோமவாரம். அதுவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கக்கூடிய சோமவாரம் அவ்வளவு பிரசித்தி பெற்ற விசேஷகரமான சோமவாரம். இன்றைய தினத்துலேயும் நீங்கள் சிவாலயங்களுக்கு போய் வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சில பேர் விரதம் இருப்பா, அந்த விரதம் இருந்து அனுஷ்டிச்ச வாழ்க்கை என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர். அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி. சென்னையில் அஷ்டலக்ஷ்மி கோயில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். நிறையா பேர் சென்னையில் இருப்பா, அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போயிருப்பா. எங்கே இருக்குது? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகள், இந்த ராசிக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த பலாபலன்கள் வந்து பார்த்துட்டோன்னா இன்றைக்கி நல்ல காரியம் பண்ணலாமா வேண்டாமா, ஐயோ எனக்கு டைம் சரியில்லை, கொஞ்சம் நம்ம கவனமாகவே இருந்துப்போம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்குது. அதற்கு முன்னாடி இந்த 12 ராசிக்கு எப்படி பலன் சொல்கிறது, இன்றைய நாள் நட்சத்திரம் இதை வைத்து தான் பலன் சொல்லுவோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/11/2020 சார்வரி வருஷம், கார்த்திகை மாதம், 15 திருநாள், திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, காலை 7:10 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி பௌர்ணமி, மதியம் 2:23 வரை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம், துளாராசி, விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இது வந்து கார்த்திகை மாதம் சோமவாரம், பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபல் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, சரி இன்றைக்கி நாள் நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம், பார்த்துட்டோம், என்ன நேரம் வரைக்கும் இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். சரி, இதெல்லாம் 12 ராசிக்கு என்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு மந்திரத்தில் சொல்லுவாள் தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தனத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணலாம், நல்ல பலன். சார், ஒன்றும் முயற்சி பண்ணால் தடங்களாகிறது, வீட்டில் பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கு, அப்படியாக்கும் இப்படியாக்கும், இதெல்லாம் தடங்கள் வரும். இதை தாண்டி உங்களுடைய முயற்சிகள் எடுத்தெல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் சில தடங்கள் ஆகிறதுக்கு மற்றவா காரணம் இல்லை, நம்மளே தான் காரணமாக இருப்போம். ஏன்னா அந்த காரியத்தை நம்ம முன்னெடுத்து நடத்தாமல் இருந்துட்டுருப்போம். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை எடுத்து பண்ணோம்னா நிச்சயம் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு சூழ்நிலைகள் எடுத்து வரக்கூடியதாக இருக்கும். சமையல் சம்மந்தமாக, உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், காய்கறி சம்மந்தமாக, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு.
ரிஷபராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பவே மாட்டோம். இப்போ நடந்துருத்த என்னப்பா நடந்துருத்த அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வந்துருக்கோம். நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும்போது அழகாக பயன்படுத்திக்கணும். ஒரு விஷயத்தை நமக்கு வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே நம்ம இருந்துட்டுருக்கப்படுது. அதுக்கு அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், நாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற நெக்ஸ்ட் லெவலை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் இருந்தால் அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கோவித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவா, அட்வைஸே கேட்கவே பிடிக்காது உங்களுக்கு, இருந்தாலும் நிறையா சொல்லுவாள். அதெல்லாம் இந்த தினத்தில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப பிரியமானவரை சந்திப்பில், அதே மாதிரி சொந்த பந்தங்களுடைய விசேஷங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். வேலை வாய்ப்புக்காக சில பேருக்கு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும்ல, ஒரு இடத்துல இருந்து வேலை செஞ்சால் நல்லது, எனக்கு எந்த இடம் நிரந்தரம் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பரிகார விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிப்பீங்க. அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருப்பாங்க. சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா முன்கோபம் அதிகமாக வந்துட்டுருக்கும், அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. கோபத்தை அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்கள் சட்டுன்னு உங்களுக்கு அறியாமல் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அவளும் பெருசாக தப்பாக நினச்சிக்க மாட்டாள். சரி, எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுருந்தா இருப்பார், பெருசாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருப்போம். சில வேலைகள் பார்த்துட்டுனா வேலை வாய்ப்பில் இஷ்டமே இருக்காது, ஆனால் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டுருப்போம். இடம் விட்டு இடம் மாறணும்னு நினச்ச காரியங்களில் கொஞ்சம் பார்த்து ரொம்ப தெளிவாக யோசிச்சு பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் சொல்கிறான்னு பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வேலை வாய்ப்பை நிரந்தரமாக வச்சுக்கோங்க, சைடில் பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க, நல்ல பலன்கள் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் சிம்மராசினியர்களே, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. சில முயற்சிகள்லாம் தடங்களாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தடங்களுக்குண்டான எதனால் தடங்களாச்சு, நம்மனாலையா இல்லை மற்றவனாலையா அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை இருக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் கட்டுமான பண்ணிக்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன். யாராவது உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் திருப்பி ஹெல்ப்பா அப்படின்னு யோசித்து கஷ்டப்பட்டு அதை யோசித்து பண்ணுவேன். அது கொஞ்சம் நேரத்தில் பற்றியா ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 4 பேர்த்திட்ட சொல்லக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அதுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு உதவிகள் இல்லை. இன்னும் நிறையா இறைவன் கொடுத்தாருனா நிறையா பண்ணுவேங்கிற ஒரு கோட்பாடு உங்களுக்கு நிறையா கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். மர சம்பந்தமாக, கட்டிடம் சம்பந்தமாக, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து பண்ணுறவாளுக்கு நிச்சயம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, லாபங்கள் கிடைக்கும். சில நபர்கள் ரொம்ப பிரியமானவா, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு சொடிச்சிடும். சரி என்னடா அது இப்படி இருந்துட்டு இருக்காளே, கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்துருக்கலாம், அவள் காரியம் ஆகணும்னா என்ன வேணால் பண்ணுறா, அவள் காரியம் ஆகணும்னா என்ன வேணால் சொல்கிறா, இப்படி இருக்கக்கூடிய இது சரியில்லையே அப்படின்னு அப்பப்பப்பப்போ யோசிப்பேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அதன் பிரகாரம் போகவே அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். பேங்க்கில் வேலை செஞ்சுருக்கோம், அரசாங்க உத்தியோகத்துக்கு இடமாற்ற எதிர்பார்த்தவளுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய பிரச்சனைகள் ரொம்ப சுலபமாக முடிச்சிருவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானது முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை. பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். யார்ட்டையாவது எதிர்த்து பேசுறது, போட்டு போட்டு பேசுறதை தவிர்த்துக்கணும் நல்லது. யாரும் மன வேதனைப்படாத சில விஷயத்தை எடுத்து சொன்னோம்னா தப்பு கிடையாது. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா சித்திர நட்சத்திரத்துக்குவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில லாபகரமான தொழில் எடுத்து பண்ணுவோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். பிரயாணத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வீக வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை இருக்கும். சில பண விஷயங்களில் செக் கொடுத்துட்டோம், ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் பார்த்து பார்த்து பண விஷயங்களில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டிலேருந்து வேறு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிட்டு இருக்கவா ஒரு டிசிஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டானதையும் ஆஞ்சநேயர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பேன். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு பிரயாணம் தவிர்த்துக்கணும். கேட்ட நட்சத்திரத்துக்கு வெற்றி உண்டு. ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், லெக்சராக இருந்துருக்கோம், கெஸ்ட் லெக்சராக இருந்துருக்கோம், அட்மின் இருந்துருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துருக்கோம், கரஸ்பாண்டாக இருந்துருக்கவளுக்கு
நிறைய விஷயங்கள் சேலஞ்சிங்காக இருக்கும். அதையும் தாண்டி யோசித்து க்ரியேட்டிவாக ஒரு காரியத்தை பண்ணுவேன். அதுமாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, அதேமாதிரி பாட்டு டான்ஸ் சம்மந்தமாக ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு கூட அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியங்கள்லாம் எண்ணிய காரியங்கள் தடங்களாகும், அதையும் தாண்டி க்ரியேட்டிவாக யோசித்து அந்த காரியத்தை வெற்றி கொள்வீங்க. விருச்சிகராசி என்பவர்களுக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கள்லேருந்து மீண்டும் எழுந்துக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனுடைய அனுகிரகத்தில் செயல்படுத்தல் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ணனரும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பவர்கள் விவேகமாக சிந்தித்து பல காரியத்தை செய்வீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் மற்றவாளுக்கு எப்போ பார்த்தாலும் நகைச்சுவையாக பேசிகிட்டு இருக்காளே, ஆனால் ரொம்ப விவேகமாக சிந்தித்து அந்த காரியத்தை பண்ணும்போது சே நம்ம நினச்சே பார்க்கல வெற்றி கொள்வது விட்டு நிறைய திறமை இருக்கிறான்னு மற்றவ பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பான். எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட்டாக பண்ணலன்னா அந்த காரியத்தில் வெற்றியாகும். குழந்தைகள் நல்லா கான்சன்ட்ரேட்டாக படித்தானா நிச்சயம் அந்த காரியத்தில் அனுகூல்யமாகும். அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தக்கூடியதாக இருந்துருப்பீங்க. எல்லாத்தையும் யதார்த்தமாக பேசுகிற இல்லையா, அப்படி யதார்த்த பேசுகள் இருக்கக்கூடாது. மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுட்டு ஒரே குணத்தில் இருந்துட்டுனா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகாராஜ் என்பவர்களே ரொம்ப பாசமாக நேசமாக இருக்கவாள், அதுமாதிரி ரொம்ப அனுகூல்யமாக இருக்கிறவாள் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு பாடம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இனிமேல் அந்த தப்பை பண்ணப்படாதுன்னு பார்த்து யோசித்து செயல்படுத்துவேன். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பணவரவுகளே ஏற்படுத்த கொடுக்குற அற்புதமான தினமாக, புதிய யோசனைகள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி யூடியூபராக இருந்துருக்குறவா, சோஷியல் மீடியாவில் நிறையா பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வேலை இடத்துல. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். நிறையா விஷயங்கள் பார்த்துட்டேன்னா மனசில் இருந்த சங்கடங்கள்லாம் போயிடும். ரொம்ப யோசிச்சு 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 பார்த்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி யோசிக்கக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றி அனுகூல்யத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். வேண்டுதல்லாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாக இந்த தினத்தில் உண்டு. சில காரியத்தை அவசர அவசரமாக பண்ணுவேன் அப்படி கிடையாது, நிதானமாக யோசிச்சு பண்ணலாம். அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வேலை வாய்ப்பு இடமாற்றம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாராவது சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க. மனசில் ரொம்ப கவலை இருந்த விஷயங்கள்லாம் பெரியவங்ககிட்ட பேசி அந்த மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் தீர்த்துப்பில். அது மாதிரி தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவர் கும்பராசி என்பவர்களுக்கு பணவரவுகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே நல்ல நல்ல செயல்களில் இந்த தினத்தில் பொறுவேல். நம்ம ஏதாவது பண்ணுறது மற்றவாளுக்கு மனசங்கடத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணி தெய்வீக வழிபாடு அதுமாதிரி கோயில் காரியங்களில் எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சியில் ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேல்னா எடுத்தமாக கவுத்தமான ஒரு சில காரியங்கள் பண்ணுவோம், அப்படி இல்லாத பார்த்து பார்த்து அந்த காரியத்தை பண்ணுவேல். அதனால் உங்களுக்கு பணலுள்ளதாக இருந்துகிட்டு இருக்கும். சில இடமாற்றம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய இடம் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லாத அந்த காரியத்தை நிறைவேற்றுவேல். அந்த காரியத்தின் மூலமாக மற்றவ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரதேசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கார்த்திகை சோமவார விரதம்னு சொல்லுவாள். இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் மகத்துவம் உண்டு. தீபத்தை நீங்கள் எடுத்துகிட்டேன்னா அதுக்கு மகத்துவம் உண்டு. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை ரொம்ப விசேஷகரமானதாக இருக்கும். அதுவும் தீபத்தன்னைக்கு வர்றது, அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. பரணி தீபம் ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. கார்த்திகை மாதம் எல்லோரும் மாலை போட்டு சபரிமலை ஐயப்பனை வேண்டிட்டு இருக்கக்கூடிய வாழறப்பா. கார்த்திகை மார்கழி மாதமெல்லாம் ஐயப்ப பூஜைக்கு ரொம்ப உகந்ததான மாதமாக இருந்துருக்கும். ராமநாமத்தை சொல்கிறது ரொம்ப உகந்ததான விஷயமாக இருந்துருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கும் அதீதமான சிறப்புகள் உண்டு. இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இப்போ தான் நம்ம வந்து சஷ்டி விரதங்கள்லாம் நம்ம பூர்த்தி பண்ணியிருப்போம். இந்த சஷ்டி விரதமும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். இந்த மாதிரி இந்த மாதத்தை தொட்டி இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தை தொட்டி வரக்கூடிய மாதங்கள் பூரா ரொம்ப இறைவனுக்கு உகந்த மாதமாக நம்ம இருந்துருப்போம். அதுலேயும் பார்த்துட்டேல்னா நம்மளுக்கு இன்றைக்கி எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கு. பொதுவான விஷயம் இயற்கை ரீதியாக இருக்க விஷயங்கள் கூட சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இறைவனுடைய அனுகிரகத்தில் நம்மளுடைய வியாபாரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி, நம்மளுடைய தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணி, குடும்பத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து வென்றுருக்கோம் அப்படின்னா நம்ம சக்தியில் இருக்காது, இறைவனுடைய சக்தி தான் இருக்கும்னு சொல்லுவாள். அந்த இறைவன்
பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், ஜீவனுள் ரகசியமாக இருந்துருக்கக்கூடியவர், கடந்து உள்ளிருந்து காப்பாற்றக்கூடியவர், இந்த கடவுள் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பரமேஸ்வரர் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாமங்களை கொண்டு இறைவனை வழங்க வழிபடுறது வழக்கங்களாக இருந்துருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டோம்னா முருகப்பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷமா, சில பேர் பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணுவை ரொம்ப ஆழ்ந்து வேண்டுவா. இன்னைக்கு பார்த்துட்டோம்னா கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானுக்குரியது. இந்த கார்த்திகை சோமவாரம் பார்த்துட்டோம்னா விரதங்கள் அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷம். சாதாரணமாகவே சிவனுக்கு விரதம் இருந்ததுன்னா ரொம்ப சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம், இன்னும் ரொம்ப வேகமாக அனுகிரகம் பண்ணுவாராம். அப்போது இந்த கார்த்திகை மாத சோமவாரத்தில் யார் விரதம் இருக்காளோ அவளுக்கு இன்னும் நிறையா பலன்கள் உண்டு. பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கிறது, சிவலிங்கம் உங்கள் வீட்டில் இருந்தது வச்சுக்கோங்களேன், பில்வத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மனசார வேண்டணும் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான வேண்டும்னா அவ்வளோ நல்ல பலன்கள் கொடுக்கும். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே கரையிலா கருணை மாக்கடலே, கருணை கடலாக இருக்கக்கூடியவர் தான் பரமேஸ்வரர் தான். நினைச்ச மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடியவர். நம்மளுடைய நால்வருடைய தேவாரம் திருவாசகம் பாடினாலே உங்களுக்கு மனமுருக 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 இறைவனை வேண்டி பாடியிருப்பா. அந்த மாதிரி மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் போடுறதுக்கு தென்னாடுடைய சிவமே போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா 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 இறைவான்னு வேண்டிக்கிறது. அவருக்குண்டான நாட்கள் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இந்த பூமியில் வந்து பல விதமான ஆன்மீக தருணத்தில் சில மாற்றங்கள் கொடுக்கறதாக இருந்துருக்கும். அந்த மாற்றம் அந்த சக்தி நம்மளுக்குள்ளேயும் வர்றதுக்கு இந்த நாள் ஒரு விசேஷகரமான நாளாக இருக்கும். இது கார்த்திகை மாதம் சோமவாரம். இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த சோமவாரத்தில் நம்மளுடைய பூர்வ புண்ணிய தோஷம் போகிறதுக்கும் பித்ருதோஷம் நிறைய பேர் சொல்லலாங்க, அது இல்லை இது இல்லை அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் சொல்கிறதோட சரிங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கஷ்டம்னா என்னென்னு தெரியும் இல்லையா, அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட நிலை மாறுறதுக்கு நீங்கள் மனதார இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க, நிச்சயம் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.